சாரி லேட் ஆயிச்சு பரவாயில்லை ஃப்ரெண்ட் ஓ ஹாய் ஹே யார் இவங்க யா ரூம்மேட் சொல்லவே இல்ல சரி அவங்க நம்பர் கொஞ்சம் வாங்கி கூட நம்பரா உனக்கு எதுக்கு உன் நம்பர் நாட் ரீச்சபிள் னே வருது பேசணும்ல ஓ அதான் சரி ஓகே நம்பர் குட்ரி ஆ நோட் பண்ணிக்கோ காலேஜுக்கு டைம் ஆச்சு பார்க்கலாம் பை வா செம்மையா இருக்காளு தூக்கிற வேண்டியதான் ஹலோ ஹலோ மேடம் ஒரு நிமிஷம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க சாரி உங்க ரூம்மேட் பிரியாவோட ஃப்ரெண்டுங்க அன்னைக்கு ஃபோன் நம்பர் கூட வாங்கினல்ல ஓ சாரி நல்லா இருக்கீங்களா சரி அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுங்க இப்போ கால் பண்ணல அதான் என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஓகேங்க வரட்டா பை ஆக்சுவலி மேம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களே இட் வாஸ் ஸோ ஈஸி அதான் நேற்று ஒரு நிமிஷம் புது நம்பராக இருக்கு யாருன்னு தெரியலே ஹலோ யாரு ஹலோ நான் தாங்க பிரியா ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்குங்களா ஓ சொல்லுங்க என்னங்க நம்பர் வாங்கினீங்க சேவ் பண்ணாமல் போயிட்டீங்க பார்த்தீங்களா ஓகே டோன்ட் வரி சேவ் பண்ணிக்கிறேன் சேலம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு ஆயிரம் சாமி சிலைகள் ஒரே இடத்துல இருக்கிறத நான் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் அதனால தான் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன் வேற எதுவும் நினச்சிக்காத பார்த்தீங்களா ஆயிரம் சாமி சிலைங்க உள்ள ஒரு பெரிய லிங்கம் இருக்கு ஓகே கோயிலுக்கு வந்தா நேராக வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் சென்னைக்கு தான் போகணும் என் வீடு சேலத்தில் தானே இருக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு போவோம் பரவாயில்லையே வீடு கிட்ட தான் இருக்கு வாங்க எடுத்துக்கோமா தேங்க்யூ ஆண்டி இந்த அப்பா அம்மா எப்படி இருக்காங்கம்மா அப்பா அம்மாலாம் இல்லை ஆண்டி எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் சாரிம்மா நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அங்கிள் இருக்காரு பாப்பா இருக்கா நான் இருக்கேன் நாங்கள் எல்லாம் உன்னோட ஃபேமிலி தான் நீ எதுக்கும் கவலைப்படாத இதுவும் வீடு நீ எப்போ வேணா வரலாம் ஓகே நீ எதுவும் ஃபீல் பண்ணாத என் வீடு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் ஃபேமிலியை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு உண்மையிலேயே உன்னை பார்த்ததும் ஒரு பொறுக்கி பையன்தான் நினச்சேன் உன் ஃபேமிலியை பார்த்ததும் உன் மேலே கொஞ்சம் மரியாதை வந்துருச்சு என்னம்மா நீ இப்படி சாப்பிட்ற இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் என்னம்மா அப்படி பார்க்குற சாப்பிடும்போது அழக்கூடாது சாப்பிடு சரிங்க ஆண்டி உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு அவங்கள பார்க்கலான்னு வந்தால் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன் வா தர்ஷினி நான் சொல்லலை யாருமே வீட்டில் இல்லை பார்த்தியா வா உக்கார் சரி நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா வேண்டாம் ரொம்ப தலை வலிக்குது
நீ ரிலாக்ஸ் பண்ணு, நான் 5 நிமிஷத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். குறைஞ்சிருக்கா? இப்போ பரவாயில்ல. வேண்டாம், ஒன்றும் இல்லை, வேண்டாம், ரிலாக்ஸ் ஆகணும்ல, அதனால தான். ஒன்றும் இல்லை தர்ஷினி, ரிலாக்ஸாக இரு. மீட் பண்ணலாம், நீ எப்ப சொல்றியோ அப்ப மீட் பண்ணலாம். ஹலோ டாக்டர் தர்ஷினியா? ஆமா, உங்களை பார்க்கணும், கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? யார் நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நேர்ல வந்தா எல்லாம் பேசிக்கலாம். முடியாது. ஹலோ 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 ஹலோ, உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. ஹலோ, சொல்லு, யார் இந்த வீடியோவை கொடுத்தது? உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது? நேர்ல வா சொல்றேன். ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடுங்க. சரி சரி, எங்க வரணும் சொல்லுங்க. நீ சும்மா வரக்கூடாதுமா, வரும்போது 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வா. 5 லாக்ஸா? நாளைக்கு சரியா 5 o'clock லொகேஷன் அனுப்புறேன், நீ வந்துரு. ஓகேவா? ஓகே, கண்டிப்பா வரேன். இந்த வீடியோ மட்டும் யாருக்கும் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். ஹலோ. ஹலோ புகழ். சொல்லு தர்ஷினி. நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. என்ன சொல்ற? ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்கு, நான் உனக்கு அவன் நம்பர் அனுப்புறேன். ஹலோ, ஏய் முத்து, எங்கடா இருக்க? நீ தான் தர்ஷினிக்கு ஃபோன் பண்ணியா? தோஹோடா, நான் குண்டூர் படத்தெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சாப்பிடுவாரான், ஆனால் இவர் குண்டூர் படத்தை மட்டும் மறைச்சி மறைச்சி சாப்பிடுவாரான். ஏய், எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்ச பார்த்தியா? அதுக்காகத்தான் இந்த 5 லட்சம் ரூபா ஃபைன். மச்சான், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த 5 லட்சத்தில் பாதி எனக்கு வேணும், அதுக்கு தான் அந்த வீடியோவே உனக்கு அனுப்பிச்சேன்.